வணக்கம். இன்னைக்கு ரொம்ப ஈஸியான, ஹெல்தியான, டேஸ்டியான பாதாம் பால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பால் கொதிக்க வச்சிடலாம். நான் இன்னைக்கு அரை லிட்ரு பால் எடுத்திருக்கேன். அரை லிட்டருனா 2 கிளாஸ் பால் வரும். தண்ணி சேர்க்காத ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கோங்க. இப்போது இதை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ தீயை சிம் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு 8-10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. பால் திக்காக திக்காக அடிப்பிடிக்கும், அதனால் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நான் 15-20 பாதாம் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஒரு 4-5 மணி நேரம் நல்லா ஊற வச்சு தோல் உரித்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பாதாமோட நம்ம காய்ச்சின பாலை கொஞ்சம் சேர்த்து இதை நம்ம இப்போ பேஸ்ட்டை அரைச்சிக்க போகிறோம். இப்போ பாதாம் பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் தேவைப்பட்டால் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி கூட அரைச்சிக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாலோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக எடுக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து அரைச்சி வச்சுருக்க அந்த பாதாம் பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு 8-10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பாதாம் பேஸ்ட் ஆட் பண்ணி 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 3 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 லிட்டர் பாலுக்கு 3 டேபிள் ஸ்பூன் சுகர் கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சே நல்லா கலந்துட்டே இருங்க. இப்போ கடைசியாக நான் குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கிறேன். குங்குமப்பூ ஆட் பண்ணிட்டு ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போது டேஸ்டியான பாதாம் பால் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு கிளாஸில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் அடுத்த நாள் கூட குடிக்கலாம். சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.